ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் டு பாலாஸ் ரியாக்ஷன் சேனல். நான் உங்கள் பாலா. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா, தமிழ்லைட் சேனல்லேருந்து அவை சண்முகி படத்தோட ஃபேக்ஷன் சொல்லி ஒரு வீடியோ, நீங்கள் கேட்ட வீடியோ தான். வாங்க வீடியோ பிடிக்கணும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாலாஸ் ரியாக்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி வீடியோ கொஞ்சம் முழுசாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். வாங்க வீடியோ பிடிக்குன்னு பார்க்கலாம். ஒரு சில திரைப்படங்கள் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் கமல் அவர்கள் நடித்த அவ்வை சண்முகி. பொதுவாகவே தமிழ் சினிமா அப்படின்றத பார்த்தீங்கன்னா மசாலா தன்மை அதிகமாக கொண்டதாக இருக்கும். அதிலும் இந்த 80-90 காலகட்டங்களில் அந்த மசாலா தன்மை அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த மசாலா திரைப்படங்களை மாட்டியிருந்த அந்த ரசிகனை உயர்ந்த ரசனையுள்ள ஒரு ரசிகனாக மாற்றணும் அப்படின்றதுல கமல் சார் ரொம்ப மெனக்கெட்டிருப்பார். சினிமாவின் மீது அதிக அக்கறையும் அதிக பாசமும் கொண்ட கமல் சார் தரமான படங்களை மக்களுக்கு எப்படியா நம்ம கொண்டு வந்து சேர்த்துடணும் அப்படின்றதுல மிகப்பெரிய முயற்சிகளை மேற்கொண்டு வந்தவர் தான் கமல் சார். ஸோ அப்படி அவரோட முயற்சியில உருவான ஒரு மிகச்சிறந்த திரைப்படமா விளங்கக்கூடிய இந்த திரைப்படம் தான் அவ்வை சண்முகி. அவ்வை சண்முகி திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்துல வர கதைகளை விட இந்த படம் எடுக்கிறதுக்காகவும் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காகவும் நடந்த கதைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த படத்தோட கதை விட அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இந்த அவ்வை சண்முகி திரைப்படத்தின் மூலயமா தான் கே எஸ் ரவிக்குமார் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் ஒன்றா கூட்டணி அமைச்சிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சதே அது ஒரு தனி கதை. கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் முத்து திரைப்படத்தை எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் சூப்பர் குட் ஃபிலிமுக்கு படம் பண்ணலாம் அப்படின்னு சரத் சாரை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கமல் சார் மலையாளத்தில் 1993 ரிலீஸ் ஆன அம்மையன சத்தியம் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை அப்படியே தமிழில் கண்டேன் சீதையே அப்படின்ற ஒரு பேரில் எடுத்துட்டு இருந்தாரு. தமிழில் எடுக்கக்கூடிய இந்த கண்டேன் சீதையை திரைப்படத்துக்கும் மலையாளத்தில் அம்மையான சத்தியம் திரைப்படத்தோட இயக்குனரான பாலச்சந்தர் மேனன் தான் தமிழ்லையும் இந்த கண்டேன் சீதையை படத்தை இயக்கிட்டு இருந்தாரு. இந்த கண்டேன் சீதையை திரைப்படத்துக்கு வழக்கம் போல கிரேசி மோகன் அவர்கள் தான் வசனங்கள் எழுதிட்டு இருந்தாங்க. படம் வந்துட்டு ஒரு 4-5 நாள் போனதுக்கு அப்புறம் இயக்குனருக்கும் கமல் சாருக்கும் ஒத்து போகாதனால இயக்குனரை மாத்திரலாம் அப்படின்னு சொல்லி கமல் சார் முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வேற இயக்குனர் தேடி போகும்போது சரி கே எஸ் ரவிக்குமார்ல வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கே எஸ் ரவிக்குமார் சார்ட்ட இதை பத்தி அப்ரோச் பண்ணும்போது கே எஸ் ரவிக்குமார் சார் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல இல்ல நான் சூப்பர் குட் பிலிம்ஸ்க்கு வந்து படம் பண்றதா வாக்குறுதி கொடுத்துட்டேன், அதனால என்னால இப்போதைக்கு இந்த படத்தை பண்ண முடியாது, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கே எஸ் ரவிக்குமார் சொல்லிட்டாங்க. ஆனா இந்த பக்கம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கே எஸ் ரவிக்குமார் சார் சரத்குமார் சாரை வச்சு ஒரு படம் எடுக்கிறதா ப்ராஜெக்ட் ஒன்று சூப்பர் குட் பிலிம்ஸ்ல போயிட்டு இருந்தது இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரத்குமார் சார் 1996 டிஎம்கே சார்பா எம்எல்ஏ கேண்டிடேட்டா நான் போட்டியிட போறேன், அதனால ஒரு 4-5 மாசம் என்ன வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சரத்குமார் சார் அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியே போயிட்டாரு. ஸோ இப்போ அந்த ப்ராஜெக்ட் ஸ்டாப் ஆனதுனால மறுபடியும் கமல் சார் கிட்ட கே எஸ் ரவிக்குமார் சார் என்னோட அந்த ப்ராஜெக்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு, ஒருவேளை நீங்க இந்த படத்துக்கு வேற யாரும் இயக்குனர் போடல அப்படின்னா இந்த படத்தை நானே பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த கமல் சாரோட கண்டென்ஸ் இதே திரைப்படத்தோட ப்ராஜெக்ட்ல ஜாயின் ஆனாரு. என்னதான் அந்த படத்துல இயக்குனராக கமிட் ஆனாலும் கே எஸ் ரவிக்குமார் சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே இதை வந்துட்டு வேற ஒரு இயக்குனர் இயக்குன படம் இல்லையா, அதனால அவர்கிட்ட வந்துட்டு என்ஓசி ஒன்று வாங்கிட்டு வந்துருங்க, அதாவது இந்த படத்தை கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் கண்டினியூவா இயக்கலாம், அதுல எந்த ஆட்சேபனும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட முன்னாள் இயக்குனர் கிட்ட ஒரு லெட்டர் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு கே எஸ் ரவிக்குமார் சொல்ல பாலச்சந்தர் மேனன் அவர்கள் இதோ தரம் அதோ தரம் சொல்லி இழுத்துட்டே இருந்தனால அந்த ப்ராஜெக்டை அப்படியே கைவிட்டுட்டாங்க. ஸோ அப்படி கைவிடப்பட்ட திரைப்படம் தான் கண்டேன் சீதையை அப்படின்ற கமல் சாரோட ஒரு திரைப்படம். கண்டேன் சீதை திரைப்படத்தை அப்படியே கைவிட்டாச்சு. ஸோ அடுத்து வேற ஏதாவது புது கதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது தான் கமல் சார் வந்துட்டு இந்த ஒரு கதையை சொல்றாரு. கணன் மனைவிக்கு விவகாரத்தை ஆயிடுது, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, கோட் அந்த குழந்தை அம்மா கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டதுனால அப்பா வந்துட்டு குழந்தைய பிரிஞ்சு இருக்க முடியாத சூழ்நிலையில பெண் வேஷம் போட்டு குழந்தைய பாத்துக்கிற ஒரு பெண்ணா அதே வீட்டுக்கு போறாரு அப்படின்ற ஒரு கதையை அந்த ஒன்லைனை வந்துட்டு கமல் சார் கே எஸ் ரவிக்குமார் சார் சொல்றாரு. இந்த ஒன்லைன் கமல் சாரே யோசிச்சாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஹாலிவுட்ல ராபின் வில்லியம் அப்படின்ற ஒரு ஆக்டர் இருக்கிறாரு, அவர் வந்துட்டு ஹாலிவுட்ல பயங்கரமான ஃபேமஸான ஒரு நடிகர். ஸோ அவர் நடிச்சு 1993 ரிலீஸ் ஆன மிஸ்ஸஸ் டவுட்ஃபயர் அப்படின்ற கதையை தான் கமல் சார் கே எஸ் ரவிக்குமார் சார்ட்ட சொன்னாங்க. ஸோ மிஸ்ஸஸ் டவுட்ஃபயர் இந்த படத்தோட கதையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த படத்துல கல்யாண ஆகி குழந்தைலாம் பிறந்ததுக்கு அப்புறம் கூட அந்த ஹீரோ வந்துட்டு சினிமால பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படின்னு சொல்லி சினிமா முயற்சியில் ஈடுபடுவாரு. இதனால அவரோட குடும்பம் பயங்கரமான வறுமையில இருக்கும். இதை தாங்கிக்க முடியாத அவங்களோட மனைவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழந்தைங்களை கூட்டிட்டு விவாகரத்து வாங்கி தனியா போயிடுவாங்க. என்னதான் குழந்தைங்களை அவங்க கூட்டு போனாலும் குழந்தைங்களை பிரிஞ்சு இருக்க முடியாத ஹீரோ வந்துட்டு
பெண் வேடம் விட்டு அவங்க வீட்டு வேலைக்காரியா அதே வீட்டில் போய் வேலை செஞ்சு அவங்களோட மனசை மாற்றி மறுபடியும் ஒன்று சேர்றது தான் மிஸ்ஸஸ் டவுட்ஃபேரோட கதை. இதே கதையை தான் தமிழ் அவ்வே சண்முகி அப்படின்னு கமல் சார் கொடுத்துருந்தாரு. இந்த அவ்வே சண்முகி திரைப்படம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹீரோ இல்லை ஒரு ஆண் பெண் வேடம் போட்டு நடிக்கிறாங்க அப்படின்னா தலையில் ஒரு விக்கி ஒன்று வச்சுக்கிட்டு அவங்கள பார்த்தோன்னா பெண் மாதிரி இருக்காது திருநங்கைகள் மாதிரி தான் இருப்பாங்க. இவங்க வந்துட்டு ஒரு பெண் அப்படின்னு நம்ப வைக்கக்கூடிய எந்த விதமான ஒரு எஃபர்ட்டும் அதுக்கு முன்னாடி வந்த ஹீரோக்கள் யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஆணழகன் திரைப்படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் அவர்கள் லேடி கெட்டப்பில் வருவார். லேடி கெட்டப்பில் பார்க்க அழகாக இருந்தாலும் அழகான ஒரு திருநங்கை ஃபீல் தான் வருமே தவிர இது வந்துட்டு மற்றவங்க திடீர்னு புதுசாக யாராவது பார்த்தாங்கன்னா இது பெண் தான் அப்படின்னு நம்பக்கூடிய அளவுக்குலாம் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரியான எந்த தவறுகளையும் தன்னோட திரைப்படத்தில் பண்ணக்கூடாது அப்படின்றதுல கமல் சார் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அதனால தான் தமிழ் சினிமாவில் முதல் முறையாக ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்தியன் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்றதுல கமல் சார் ஈடுபட்டிருந்தாங்க. ஸோ அந்த இந்தியன் படத்தில் பயன்படுத்தப்பட்ட அதே ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பை இந்த அவ்வே சண்முகி திரைப்படத்தில் பயன்படுத்தி அழகான ஒரு மாமியை இந்த ஸ்க்ரீனில் காட்டணும் அப்படின்றதுனால கமல் சார் அந்த ப்ராஸ்தெடிக் மேக்கப் அப்படின்றது அந்த அவ்வே சண்முகி திரைப்படத்தில் பயன்படுத்தியிருந்தாரு. இந்தியன் படத்தில் ஏற்கனவே அந்த ப்ராஸ்தெடிக் மேக்கப் அந்த மோல்டிங் வந்துட்டு பண்ணதுனால மறுபடியும் கமல் சார் என்ன பண்ணாருன்னா கமல் சாரோட அவங்க அம்மா ஃபோட்டோ கொடுத்து இதே மாதிரி ஓரளவுக்கு சாயல இருக்கக்கூடிய ஒரு வயசான ஓல்டு லேடி மாதிரி ஒரு ப்ராஸ்தெடிக் மேக்கப் அந்த மோல்டிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஒரு மோல்டிங் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த மோல்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கொஞ்சம் தொங்கி போன மாதிரி இருந்திருக்கு. அதில் வந்துட்டு கமல் சார் சாட்டிஸ்ஃபைடே இல்லை. ஏன்னா இந்த கதையில் அந்த மாமி கதாபாத்திரத்தை தான் வேலை செய்கிற அந்த ஓனரும் காதலிக்கிறாரு, வீட்டு வாடகை இருக்கிற அந்த ஓனரும் காதலிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி காதலிக்கக்கூடிய கொஞ்சம் பப்ளியான ஒரு மாமியாக வேணும் அப்படின்றதுக்காக கமல் சாரே யூஎஸ் போய் அவரோட ஃபேஸ் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி அவர் ஆசைப்படுற மாதிரி ஒரு நல்ல மோல்டிங்கை ரெடி பண்ணி கமல் சார் கொண்டு வந்து அதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த அவ்வே சண்முகி திரைப்படம். கமல் சார் இந்த அவ்வே சண்முகி அந்த மாமி கதாபாத்திரத்துக்காக எவ்வளவு மெனக்கெட்டு இருக்கிறாரு அப்படின்றத அந்த படத்தோட இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் சார் சொல்லும் போதெல்லாம் அந்த மனுஷன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு இந்த படத்துக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளேயே வருது. ஒரு நாளைக்கு 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் அப்பெல்லாம் போடுவாங்க. நான் காலம்பரம் 4.5 மணிக்கெல்லாம் இவர் எழுந்து சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பினார்னா இப்போ 4 மணிக்கு சாப்பிடுவாரு. குளிச்சுட்டு 3 மணிக்கு வந்து குளிச்சுட்டு 4 மணிக்கு வந்து அங்கிருந்து ஈசிஆர்ல வந்து மேக்கப் ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ சரிக்காவும் கூட வந்து ஃபுல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. முடியெல்லாம் ஒவ்வொரு முடியும் மேக்கப் ஒரு முடிவா எடுக்கணும். ஏன்னா மாமிக்கு வந்து பஞ்சகச்சம் மாதிரி தானே கட்டணும். அப்பெல்லாம் அந்த முடி போட்டுதான் எடுப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனா அதாவது அந்த டெடிக்கேஷன்ன்றது டு த கோர். அவர் எவ்வளவு நம்மளை வருத்திக்க முடியுமோ அவ்வளவு வருத்திக்கு பண்றவர் தான் கமல் சார். 3 மணி நேரம் நிக்கும், 2.5 மணி நேரம் தான் நிக்கும். ஏன்னா அது வேறு உள்ள வர வர இத்தனைக்கும் அவருக்குன்னு ஒரு தனியா ஏசி பொட்டி மாதிரி பண்ணி அது உள்ளதான் போய் உட்காந்துருப்பாரு. அப்படியே சும்மா 0 டிகிரியில ஏசியில இருக்கணும். அப்ப அந்த மாதிரி இருப்பாரு. போயிட்டு வந்து வந்து அப்பவே 2.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அப்படியே விரிய ஆரம்பிக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 பீஸ் ஃபேஸ்லயே இங்க இருந்து இது வரைக்கும் 7 பீசஸ் வரும். அந்த 7 பீசஸ் ஜாயிண்ட் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும். மேக்கப் எடுக்கிறதுக்கு அந்த 100% ஆல்கஹால் அதை வச்சுதான் அதை எடுப்பாங்க. அந்த கம்மு அதெல்லாம் எடுத்தா ஃபுல்லா அப்படியே அங்க பிளட் டாட் இருக்கும். சேவ் பண்ணும்போது தப்பா பண்ணிட்டு அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து ஒடிக்கலான்னு போட்டு வச்சா சும்மா ஜூரு இருக்கும். ஆளுவாரு டெய்லி அந்த மேக்கப் எடுக்கும் போது ஒரு பிரச்சனை, எடுக்கும் போது இந்த முடிய பிக்கிறது ஒரு பிரச்சனை. கஷ்டங்கள் வந்து அவர் திரும்பி ஏத்துப்பாரு. அதுதான் கமல் சார் தன்னை ஏதாவது ஒன்று சாதிக்கணுமேன்ட்டு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அந்த டெக்னாலஜியை தமிழ் சினிமாக்கு அறிமுகப்படுத்தும் போதே கமல் சார் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு. ஆனா இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறம் 2016 வந்த ரெமோ திரைப்படத்துல பாத்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் அந்த லேடி கெட்டப் போட்டது பயங்கர காமெடியா இருக்கும். டெக்னாலஜி இவ்வளவு வளர்ந்தும் அதுக்கான எந்த விதமான ஒரு எஃபர்ட்டும் போடாம அந்த ரெமோ படத்தை எடுத்து வந்திருப்பாங்க. இதே நீங்க அவ்வே சண்முகி திரைப்படத்துல பாத்தீங்க அப்படின்னா கமல் சார் அந்த மேக்கப் மட்டும் இல்ல, நடை உடை பாவனை திரும்புறது கை அசைக்கிறது முதற்கொண்டு அந்த பெண் தன்மையை அந்த மாமின்ற கதாபாத்திரத்தோட பெண் தன்மையை அப்படியே அந்த ஸ்கிரீன்ல வந்துட்டு பிரதிபலிச்சிருப்பாரு கமல் சார். உண்மையா சொல்லணும் அப்படின்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில லேடி கெட்டப்லாம் போட்டாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இந்த அவ்வே சண்முகி திரைப்படத்துல பாத்தீங்க அப்படின்னா கமல் சார் கதாபாத்திரம் நம்ம கமல் சார் நடிச்சிருக்காருன்னு தெரிஞ்சனாலதான் இது கமல் சார் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனா இதுவே இந்த டெக்னாலஜி எல்லாம் இல்லாத காலகட்டத்துல அந்த அவ்வே சண்முகி திரைப்படத்துல ஏதோ ஒரு அந்த மாமி கிளிப்பை மட்டும் நம்ம பாத்துருந்தோம் அப்படின்னா நாம வந்துட்டு கண்மூடித்தனமா நம்பியிருப்போம். ஆமா இது ஒரு மாமி தான், கண்டிப்பா ஆம்பளையா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்பியிருப்போம். அந்த அளவுக்கு தன்னோட பிரமாதமான நடிப்பை இந்த அவ்வே சண்முகி திரைப்படத்துல கமல் சார் அவர்கள் கொடுத்திருப்பாங்க. இந்த படத்துல அந்த மாமிய ஜொல்லு விற ஒரு முதலாளி கதாபாத்திரத்துல ஜெமினி கணேசன் அவர்கள் நடிச்சிருந்தாங்க இல்லையா. இந்த கதாபாத்திரத்துக்கு முதல் முதல்ல தேர்வு செய்யப்பட்டவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்கள். ஆனா சிவாஜி கணேசன் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அதே பிற ஒரு ஆம்பளை பொம்பளை வருஷம் போட்டால் அதை கண்டுபிடிக்கவே முடியாதா, யாரை ஏமாத்துறீங்க. அது மட்டும் இல்லாமல்
ஒரு ஆம்பளையும் இன்னொரு ஆம்பளை காதலிக்கிற மாதிரி, அதுலேயும் நான் அந்த ரோலில் நடிக்கிறதா, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, நான் கண்டிப்பாக அந்த படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த படத்துலேருந்து விலகிட்டாரு சிவாஜி கணேசன் அவர்கள். அதுக்கப்புறம் தான் அந்த முதலாளி கதாபாத்திரத்தில் ஜெமினி கணேசன் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. உண்மையாகவே அந்த ஜொல்லி விற கதாபாத்திரத்தில் ஜெமினி கணேசன் பின்னி இருப்பார், சூப்பரான ஆக்டிங் கொடுத்துருப்பாரு. அதுலேயும் ஜெமினி கணேசன் அவர்கள் ஒரு சில உள்குத்தோட டபுள் மீனிங்கில் ஒரு சில வசனங்கள்லாம் பேசுவார், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் படத்தில். அதில் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், அப்போ ஜெமினி கணேசன் வந்துட்டு பட்டி வேஷ்டி மேலே துண்டு ஒன்று போட்டுக்கிட்டு, சண்முகி எப்படி இருக்கேன், நன்னே இருக்கானா அப்படின்னு வந்து கேட்பாரு. அதுக்கு சண்முகி என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு என்ன சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஒரு டக்குன்னு ஒரு கவுண்டர் ஒன்று கொடுப்பாரு, யூடியூப் அப்படின்னு. அதெல்லாம் பார்க்கும்போது ஜொல்லின் உச்சம் அப்படின்னே சொல்லலாம். எப்படி இருக்கேன், நன்னா இருக்கேனா, உங்களுக்கு என்ன நன்னா இருக்கேன் யூடியூப். அதே மாதிரி இந்த ஆத்தை பொறுத்த வரைக்கும் நீ எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே தான், நீ ஒரு நல்ல முடிவு எடுப்பேன்னு எனக்கு தெரியும். அதாவது இந்த ஆத்தை பொறுத்த வரைக்கும் நீ எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே தான், நீ எனக்கு ஓகே சொல்லணும்னு எனக்கு தெரியும் அப்படின்றதையும் அந்த இடத்துல நாசுக்கோ சொல்லியிருப்பாரு ஜெமினி கணேசன் அவர்கள். நீ நல்ல முடிவு எடுப்பேன்னு எனக்கு நன்னா தெரியுமே. அதே மாதிரி இந்த ருக்கு ருக்கு பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கமல் சார் அந்த மாமி கதாபாத்திரம் வந்துட்டு ஒய்ஃபை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணுவாங்க அந்த பாட்டிலேயே. ஆனால் அதை இவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நமக்கு தான் சிக்னல் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி அவ்வே சண்மி கிட்ட போயிட்டு ஒரு நூல் விடுவார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். அன்பு 50-60 ஆன போது மலரும், என்ன வயசானாலும் ஒருத்தனுக்கு ஒருத்தர் துணை வேணுங்கிறது இன்டெரக்டாக சொல்லிட்டேன். அடுத்து கமல் சாரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ், அதை பத்தி நாள் முழுக்க சொல்லலாம். ஆனா குறிப்பிட்டு ஒரு சில விஷயம் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அந்த படத்துல அவர் அந்த பெண் வேஷம் போறதுனால மீசை எடுத்திருப்பாங்க, ஆனா படம் முழுக்க அதை காமிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா ரெண்டு கதாபாத்திரமும் மீசை இல்லாம நம்ம மனசுல வந்தது அப்படின்னா, இந்த பாண்டியன் அப்படின்ற கதாபாத்திரத்தை பார்க்கும் போது கூட மீசையே இல்லாம பாக்குறதுனால நமக்கு அந்த மாமி அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக நடுவில் ஒரு சின்ன சீன்ல அவருக்கு மீசையை ஒட்டி விட்டு அதை அப்படியே கண்டினியூவா கதை முழுக்க காட்டுற மாதிரி படத்தை கொண்டு போயிருப்பாங்க இந்த திரைப்படத்துல. அடுத்து கமல் சாரோட அந்த ஆக்டிங், ஒரு ஆண் தான் பெண் கதாபாத்திரம் போட்டிருக்காரு இல்லையா, அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த லேடி கெட்டப்ல இருக்கும் போது கூட தன்னை மீறி ஒரு சில சமயம் அந்த ஆண் தன்மை வந்துட்டு டக்குன்னு வெளியே வரும், அதை கமல் சார் டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பெண் தன்மையா மாறுவாரு. அதை பல இடங்கள்ல இந்த அவ்வே சண்முகி திரைப்படத்துல காமிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, அவரோட வீட்டுக்கு அவர் கூட கோ டான்ஸரா ஆடுற ஹீரோ அவர்கள் வந்திருப்பாங்க. அப்ப கமல் சார் உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஆம்பளை மாதிரி தான் வருவாரு, டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டே அப்படியே டக்குன்னு பொம்பளை மாதிரி நடந்து வருவாரு. அதே மாதிரி அவரோட குழந்தை அழுத்திட்டே வரும்போது பாண்டியனா ஐயோ அப்படின்னு ஆம்பளை வாய்ஸ் வந்து டக்குன்னு அப்படியே ஒரு லேடி வாய்ஸுக்கு மாத்துவாரு. அதே மாதிரி அந்த ருக்கு ருக்கு பாட்டில் கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆம்பளை வாய்ஸ் வந்துடும் நடுவில், டக்குன்னு வாயில் அடிச்சுட்டு அதை அப்படியே மறுபடியும் லேடி வாய்ஸா மாத்தி பாடியிருப்பாரு கமல் சார் அவர்கள். இதையெல்லாம் தாண்டி இருக்கிறதுலே அல்டிமேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் நாகேஷ் தான் தன்னோட கணவர் அப்படின்னு சொல்லி அந்த சண்முக மாமி வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. நாகேஷ் வந்துட்டு விலை கொடுத்து அந்த முதலாளி ஜெமினிகணேசனோட வாங்கியிருப்பாங்க. அப்போ நாகேஷ் அவர்களை பார்க்க அவ்வே சண்முகி மாமி அந்த இடத்துக்கு வரும்போது நாகேஷ் அப்படி திரும்ப இருப்பாருங்க. அப்போ கமல்சரோட அந்த ஆக்டிங் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அவர் இருக்கிறது மாமி கிட்டப்பில், ஆனால் நாகேஷ் வந்துட்டு பழக்கமான ஆள் தானே, மேக்கப் போட்டார் அவர் தானே, அதனால என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகேஷ் திரும்பது டாய் அப்படின்னு வந்து அப்படியே அந்த வாய்ஸ் வந்து லேடி ஸ்டோனுக்கு மாத்திருப்பாரு கமல் சார். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். என்ன பண்ணிச்சிரு. அடுத்து ஒருவேளை இந்த படம் இன்றைய காலகட்டத்துக்கு ரிலீஸ் ஆயிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு இந்துக்களே ஓடி வாருங்கள், நம்மளோட மனசை புண்படுத்திட்டா இவா அப்படின்னு சொல்லி பயங்கரமான பிரச்சனைகள் உருவாக்கி இருக்கும். அந்த அளவுக்கு பிராமின்ஸ் அவர்கள் வந்துட்டு போற போக்குல பயங்கரமா வந்துட்டு ஒரு மாதிரி சாடிட்டு போயிருப்பாரு கமல் சார் அவர்கள். விஸ்வநாத ஐயர் கிட்ட பொண்ணு கேட்டு போற காட்சியில பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஐயருங்களோட அந்த சாதிய மனோபாவம் எப்படி இருக்கும் அப்படின்றத போற போக்குல பயங்கரமா காமிச்சிருப்பாரு கமல் சார். ஜெமினி கணேசன் அவர் சொல்ற விதமும் பயங்கரமா இருக்கும். இது எங்க கொள்ளு தாத்தா ராமசுப்பையர், இது எங்க தாத்தா ஈஸ்வர் ஐயர், இது எங்க அப்பா ஜெகதீஷ் ஐயர், இது என்னுடைய கொள்ளு தாத்தா ராமசுப்பையர், அது தாத்தா ஈஸ்வரையர், இது என்னுடைய அப்பா ஜெகதீஷ் ஐயர், நான் விஸ்வநாத ஐயர், அந்த வரிசையில பாண்டி கேக்கறதுக்கே அபசுகரமா இல்ல அப்படின்னு ஜெமினி கணேசன் கதாபாத்திரம் சூப்பரா கன்வே பண்ணிருப்பாங்க. நான் விஸ்வநாத ஐயர், இந்த வரிசையில பாண்டி கேக்கறதுக்கே கொஞ்சம் அபசுகரமா படல. அதாவது நாங்கெல்லாம் ஐயர் ஃபேமிலி, நீ என்ன ஜாதி, நீ எப்படி எங்க ஜாதிக்குள்ள வரலாம் அப்படின்றத ரொம்ப சூப்பரா காமிச்சிருப்பாங்க அந்த ஒரே காட்சியில. அடுத்த சீனே பாத்தீங்க அப்படின்னா, அங்க வீட்டு வேலைக்காரர் வந்துட்டு காஃபி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த காஃபிய கூட அந்த விஸ்வநாத ஐயர் வந்துட்டு பாண்டிய தொட விட மாட்டாரு, அந்த அளவுக்கு அவங்க ஊரு போயிருக்கிறாங்க அப்படின்றத அந்த ஒரே காட்சியில ரொம்ப சூப்பரா காமிச்சிருப்பாரு கமல் சார். அதே மாதிரி அவங்களுக்கு கவுண்டரா கமல் சார் பேசுற வசனங்களும் பயங்கரமா இருக்கும். கோர்ட்ல வந்துட்டு சரியான கூத்தாடி அப்படின்னு சொல்லும்போது கமல் சார் டக்குன்னு சொல்லாரு, கூத்தாடி அதே மாதிரி குழந்தைய பாத்தீங்க பிராமண பெண் சொல்லி விளம்பரம் பண்ணிருப்பாங்க, அதுக்கு கமல் சார் சொல்லுவாரு
பிராமண பெண்ணாக இருத்தல் அவசியம். ஏன் இவன் பாப்பாத்தி தானே பாத்துக்க வேண்டியதானே? இதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா இந்த ஐயர் மாமிங்களை வந்துட்டு பாப்பாத்தி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதையும் இந்த இடத்துல சொல்லியிருப்பாரு கமல் சார். அதே மாதிரி இந்த ஐயருங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்கள பார்த்துட்டு மாமிசம் திங்கிறவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் இந்த படத்தில் வந்துட்டு சூப்பராக காமிச்சிருப்பாரு கமல் சார். அதாவது ஜெமினி கணேஷ் என்ன சொல்லுவார்னா, குழந்தைக்கு பயத்திலே இருக்கடா, அந்த மாமிசம் திங்கிறவனுக்கு பயந்துகிட்டு அரைமையில் தூரம் தள்ளி நிற்காதீங்க. ஆனால் அவர் என்ன ரோல் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெதர் கம்பெனி வச்சு ரன் பண்ணுவார். அது ஒரு டைலாகாக வேறு அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஒரு சைன்யமே போயிருக்கீங்களா, என்ன பண்ணுறீங்க? அது என்ன மாட்டு தோலா ஒன்று மிஸ் ஆனால் இன்னொரு மாட்டு அடிக்கிறதுக்கு? அது என்ன மாட்டு தோலா ஒன்று மிஸ் ஆனால் இன்னொன்று அடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியான வசனங்கள் அதில் வச்சிருப்பாங்க. அதாவது இதை எப்படி கன்வே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்டு கொன்று அதோட கறியை சாப்பிடக்கூடாது, ஏன்னா அது பாவம், ஏன்னா மாடுகள் புனிதம். ஆனால் அதே ஒரு சில கும்பல், ஏன் முக்கியமாக ஐயருங்களே வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு மாட்டை கொல்லலாம், மாட்டோட தோலை உரித்து அதை வந்து ஷூ தயாரிக்கலாம், அந்த மாட்டு கறிகளை எக்ஸ்போர்ட்லாம் பண்ணலாம், அப்போ மட்டும் மாடு புனிதம் கிடையாது, அப்போ மட்டும் அந்த பாவம் கிடையாது. நல்லா இருக்குல்ல இவங்க லாஜிக்கு. ஆனால் ஒரு சீனில் கமல் சார் இதை வந்துட்டு விஸ்வநாத ஐயர் அதாவது ஜெமினி கணேசன் அவர்களுக்கு அந்த விளக்கிற காட்சி இருக்கலாம், அதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். அந்த படத்தில் நாசர் கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஹோட்டலில் வேலை செஞ்ச பாஷான்ற ஒரு கதாபாத்திரம், அவர் வந்துட்டு ஐயர் வீட்டில் சமையல்காரராக வந்து சேர்ந்துருவார் இல்லையா, அதை வந்து ஜெமினி கணேசன் அந்த விஸ்வநாத ஐயர் வந்துட்டு கண்டுபிடிச்சிருவார். அப்போ விஸ்வநாதர் ஐயர் கதாபாத்திரத்துக்கும் அவ்வை சண்மை கதாபாத்திரத்துக்கும் ஒரு வாக்குவாதம் வரும். அந்த வாக்குவாதத்துல அந்த அவ்வை சண்மை கதாபாத்திரமா கமல் சார் பேசுற அத்தனை வசனங்களும் பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துக்கு அப்படியே பொருந்தும். அதுல அவர் என்ன சொல்லாருன்னா, மிலிட்ரி ஹோட்டல்ல மாடு வெட்டினவனை போயிட்டு இந்த வீட்டு சமையல் கட்டில கொண்டு வந்துட்டியே அப்படின்னு சொல்லும் போது, மிலிட்டரி ஹோட்டல்ல மாடு வெட்டிட்டு போய் நம்ம சமையல் கட்டில ஈஸ்வரா, அது கமல் சார் சொல்லுவார். அதாவது அந்த அவ்வை சண்மை கதாபாத்திரம் என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கும் அந்த பாஷாவுக்கும் அதிக வித்தியாசம் இல்லை, பாஷாவுக்கும் இந்த ஐயருக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்ல, அவன் வந்துட்டு மாடு வெட்டுறான் சமையலுக்காக, ஆனா அதே மாட்டை வெட்டி தானே நீங்க ஷூ மணி பர்ஸ் எல்லாம் தயாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அவன் மாடு வெட்டுறான் சமையலுக்காக, நீங்களும் அதே மாடு வெட்டித்தானே மணி பர்ஸ் ஷூன்னு பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றேன். அதை விட முக்கியமா, அவனாவது மாடு வெட்டி உள்ளூருக்காரனுக்கு சாப்பிட்டு கொடுக்குறான், நீங்க அதை எக்ஸ்போர்ட் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்க, அவனுக்காக வெட்டப்பட்ட மாடுகளோட உங்களுக்காக வெட்டப்பட்ட மாடுகள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அதுல இன்னொன்னு ஒண்ணு சொல்லுவாரு, அந்த மாட்டை வெட்டின வருமானத்துல தான் இந்த வீடே கட்டிருப்பீங்க, இந்த பூஜரம் உட்பட அப்படின்னு குத்தி காட்டிருப்பாரு. அவன் வெட்டின மாடை விட உங்களுக்காக வெட்டப்பட்ட மாடுதான் ஜாஸ்தி, அதுல வந்து பணத்துலதான் அந்த வீடே கட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்க பூஜரம் உட்பட. இந்த மாதிரி டைலாக் பேசுறதுக்குலாம் ஒரு தனி தைரியம் வேணும். ஒருவேளை இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா உடனே ஒரு குரூப் இந்துக்குள்ளேயே ஓடி வாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல அதை வசனமா பேசினாங்க இல்லையா, அது அத்தனையும் உண்மைதான். உலக நாடுகள் தரவரிசை பட்டியல்ல பீஃப் எக்ஸ்போர்ட் டே ஆர் நைட் அப்படின்னு சொல்லி மாத்திர அந்த காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இங்க இங்க வருவேன். அடுத்து இந்த படத்துல வந்த நாசர் அவருடைய கதாபாத்திரம் பாஷா அப்படின்ற மிலிட்டரி ஹோட்டல்ல வேலை செய்யற ஒரு சமையல்காரர் அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. அவரோட அழிச்சாட்டங்களும் இந்த படத்துல பயங்கரமா இருக்கும். எங்காவது பெங்களூரு மைசூருன்னு நாத்திரா பக்கம் ஓட்டு, அப்ப துபாய் போயிட்டு சவுத் இந்தியா நம்ம சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. இவரு கண்டு பெங்களூர் மைசூர் நார்த் இந்தியா, துபாய் வந்துட்டு சவுத் இந்தியாவாம். படம் முழுக்க நாச சார் பண்ற எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர அழிச்சாட்டித்தனமா இருக்கும். அதுல அவர் வந்துட்டு சாம்கோ ஹோட்டல்ல வேலை செஞ்ச ஒரு முஸ்லீம், அவருக்கு அந்த ஹோட்டல்ல வேலை போயிடும். அவரை வந்துட்டு அந்த விஸ்வநாத ஐயர் வீட்டுல சமையல்காரனா வேலைக்கு சேர்ப்பாங்க. ஆனா அவர் பேசின ஒரு லாங்குவேஜ் காட்டி கொடுத்துருன்றதுக்காக ஊமையா நடிக்க வச்சு சமையல்காரனா சேர்ப்பாங்க. அந்த ஒரு சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். ஊமையா போற நாசர் அவர்கள் டெல்லி கணேஷ் அவர்கள் தான் அந்த சமையலுக்கு இன்டர்வியூ எடுப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவன் பேர் என்ன அடிக்கட்டும்னு பழக்க தோசையில ஒரு பாஷா அப்படின்றாரு. அத கமல் அவர்கள் சமாளிக்கிற விதமும் பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி அப்பா எங்க அடிங்கட்டோன்னு அவர் என்ன சொல்றாரு, புதர்குள்ள இல்ல அப்படின்னு அதையும் இவரு சமாளிப்பாரு. ஆமா அப்பா இருக்கற குதிரைக்காங்க குதிரைக்குள்ள உயிரோட இல்லையே அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த பாஷா நாசர் கதாபாத்திரத்துக்கு இங்கிலீஷ் சுத்தமா வராது. அப்போ டெல்லி கணேஷ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த பையனை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்றத, வி டிட் நோ எனிதிங் அபவுட் திஸ் பாய் அப்படின்னு. அந்த பாய் அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, அதை வந்துட்டு நாசர் அவர்கள் என்ன புரிஞ்சுப்பாருன்னா, ஐயோ நம்மள முஸ்லீம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாயில ஐரு ஐருன்றத ஊமையாவே கன்வே பண்ணாரு. அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி டெல்லி கணேஷ் என்ன சொல்லுவாருன்னா, சரி ஒரே ஒரு காயத்ரி மந்திரம் சொல்ல அப்படின்னு சொன்ன உடனே பாய்க்கு வந்து காயத்ரி மந்திரம்லாம் தெரியாது இல்லையா, இவர் கொண்டு தொழுதான் தெரியும். உடனே இவர் என்ன பண்ணுவார், தொழு ஆரம்பிச்சிருவாரு. அதை அப்படியே இவர் என்ன நினைச்சுப்பாரு, டெல்லி கணேஷ் வந்துட்டு காயத்ரி மந்திரம் தான் சொல்லி அவர் தொழுவோட சவுண்டோட இவர் சேர்த்து காயத்ரி மந்திரத்தையும் சொல்லுவாரு. அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஒரே ஒரு காயத்ரி மந்திரமா சொல்லு பாக்கலாம். அந்த காயத்ரி மந்திரம் சொல்லும் போது நடுவில் பார்த்தீங்கன்னா வங்க அலங்கார ஓரத்திலே அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று பாடுவாரு. அதையும் அவர் டெல்லி கணேஷ் நினைச்சுப்பாருன்னா மந்திரம் சொல்ற நினைச்சுப்பாரு.
அதுல அந்த சீன் முடியும் போது பாத்தீங்க அப்படின்னா அவரோட உண்மையான பேர் பாஷா இல்லையா, தற்காலிகமா தான் சுவாமிநாதன் வச்சிருப்பாங்க. மாபி வந்துட்டு சுவாமிநாதன் அப்படின்னு கூட்டா இவர் கண்டுக்க மாட்டாரு, ஏன்னா சாமிநாதன்றது ஒரு பேர்ல கண்டுக்கவே மாட்டாரு. டெல்லி கணேஷ் என்ன பண்றாரு பாஷா அப்படின்னு உடனே டக்குன்னு திரும்பாரு. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சீனா கன்வே பண்ற விதமே பயங்கரமா இருக்கும். கூப்பிடுறாங்க அதே மாதிரி அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கல, அப்ப வந்துட்டு யாராவது ஒருத்தர் பாட்டு பாடுங்களா அப்படின்னு உடனே நாசர் சார் டக்குனு குறுக்குனா நான் பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆரம்பிச்சிடாரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். எல்லாரும் பேசிட்டே இருந்தா இப்படி யாராவது பாடுவோம். இதெல்லாம் தாண்டிய ஹைலைட் இந்த படத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டு சமையல்கார முஸ்லீம், அது மட்டும் இல்லாம ஊமையும் கிடையாது அப்படின்றத விஸ்வநாத ஐயர் கண்டுபிடிச்சிருவாரு. அப்ப அவர் என்ன கேட்பாரு அப்படின்னா, இத்தனால நீ ஏன் முஸ்லீம் என்கிட்ட சொல்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாரு. அதுக்கு நாசர் சார் ஒரு பதில் ஒண்ணு சொல்லுவாரு பாருங்க, அல்டிமேட்டா இருக்கும் அந்த பதில். மன்னிச்சிருங்க சாமி, நான் முஸ்லீம் தான் ஒத்துக்கிறேன், ஆனா சத்தியமா ஊமைங்க. நான் முஸ்லீம் தான் ஆனா சத்தியமா ஊமைங்க அப்படின்றத எப்படிதான் யோசிச்சு எழுதினாங்கன்னு தெரியல. அவர் ஊமன்றத அவர் வாயிலேயே சத்தியம் பண்ணி ஊமன் சொல்ல வைக்கிற மாதிரியான காட்சிகள் எல்லாம் அல்டிமேட்டா யோசிச்சிருக்கிறாரு கிரேசி மோகன் அவர்கள். இந்த மாதிரி இந்த படத்துல ஹைலைட்டான காட்சிகள் பல காட்சிகள் இருக்கு, சொல்லணும்னா இன்னும் சொல்லிட்டே இருக்கலாம். இந்த படத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு ரகமா இருப்பாங்க. நாகேஷ் சார் ஒரு ரகமா இருப்பாரு. நான் போன் போட்டு மார்வெஸ்டர் வர போறேன்னு சொல்ல போறியா? மணிவண்ணன் சார் ஒரு ரகமா இருப்பாரு. நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறச்சலவே வந்துட்டு டிஸ்டர்ப பண்ண வேண்டாம்னு ஒட்டு கேட்றேன். அதுலயே மணிவண்ணன் சார் அவேஷன் மீ வந்து நீங்க தான சொன்னீங்க அப்படினு சொல்ற டயலாக் வந்து அப்ப பயங்கர ஃபேமஸா இருந்தே. பாண்டி மேல இல்ல. தெரியும் தெரியும். எப்படி நீங்க தான சொன்னேன். நான் ஒரு ஓட்ட வாய்ப்பா. பாண்டி என்ன வரல. தெரியும். எப்படி ஒவ்வொரு கதாபாத்திரமும் தனித்தன்மையோட அவங்களோட காமெடியில கலக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்படி காமெடியில கலக்கினாலும் இந்த சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களும் அங்க இந்த படத்துல சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதுல மிக முக்கியமான ஒரு கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஒன்லைன், அதாவது இந்த படத்தோட மொத்த கருன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, சோ அதை வந்துட்டு ஒரே சீன்ல இந்த படத்தோட மொத்த கதையையும் டைலாக வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த கணவன் மனைவிகள் வந்து பிரிஞ்சிடக்கூடாது, பிரிஞ்சாங்க அப்படின்னா அது அந்த குழந்தையோட எதிர்காலத்தையே பாதிக்கும் அப்படின்றத இந்த படத்துல ஒரே லைன்ல சொல்லியிருப்பாரு. அது எப்படி சொல்லிருப்பாங்க அப்படின்னா, அம்பளையா பொண்டாட்டி விவாகரத்து பண்ணலாம், ஆனா அம்மா அப்பா விவாகரத்து பண்ணக்கூடாது, ஏன்னா நம்மளை நம்பி மூணாவத ஒரு ஜென்மம் இருக்கே. உண்மையிலேயே ரொம்ப நல்ல பயங்கரமான வசனம் அது. அதாவது கணவன் மனைவி விவாகரத்து பண்ணலாம், ஆனா அவங்களுக்கு ஒரு குழந்தைன்னு பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு அப்பா அம்மாவா இருக்கிறவங்கன்ட்டு விவாகரத்து பண்ணக்கூடாது, அது அந்த குழந்தையோட எதிர்காலத்தையே பாதிக்கும் அப்படின்றத அந்த ஒரே காட்சியில சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அடுத்த முக்கியமான விஷயம், இந்த படத்தோட டைட்டில் அவ்வை சண்முகி. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கிற மாதிரி இந்த டைட்டிலுக்கும் ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. டி கே சண்முகம் அண்ணாச்சி அப்படின்ற ஒரு நாடக கலைஞர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் நாடக கலைஞர் மட்டும் இல்ல, சுதந்திர போராட்ட வீரரும் கூட. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அப்படின்னு பேர் வைக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அதுல அண்ணா அவர்கள் கூட சேர்ந்து போராடியவர்கள் இவரும் மிக முக்கியமான ஒருவர். இவர் வந்துட்டு நாடக உலகின் ஆசான் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் சிவாஜி அவங்க எல்லாருக்குமே முன்னோடி இவர் தான் நாடக உலகத்துல. டி கே சண்முக அண்ணாச்சி அவர்கள் நாடகம் போடும்போது பாத்தீங்க அப்படின்னா, மனோகர வீர சிவாஜி மாதிரியான நாடகங்கள்லாம் நிறைய நடிச்சிருக்கிறாரு. அதுல மிக முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அவ்வையார் வேஷம். அவர் வந்துட்டு அவ்வையார் வேஷம் போட்டாரு அப்படின்னா அப்படியே அந்த பெண் தன்மையோட பாக்குறவங்க வந்துட்டு ஒரு ஆம்பளம் சொல்லவே மாட்டாங்க. இது வந்துட்டு உண்மையான அவ்வையாரே இறங்கி வந்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த அவ்வையார் வேஷத்தை அப்படி கன கச்சிதமா போட்டிருப்பாரு டி கே சண்முக அண்ணாச்சி அவர்கள். இவர் மேடை நாடகங்கள்ல நிறைய அவ்வையார் வேஷம் போட்டு மக்கள் மத்தியில பயங்கரமா பிரபலமானதுனால டி கே சண்முகம் அப்படின்றது நாளடைவுல அவ்வை சண்முகம் அப்படின்ற பேரு அவருக்கு பட்ட பேரா மாறிடுச்சு. டி கே சண்முகம் அண்ணாச்சி இறந்ததுக்கு அப்புறம் அவரை கௌரவிக்கும் வகையில ராயப்பேட்டையில இருக்கிற ஒரு சாலைக்கு அவ்வை சண்முகம் சாலை அப்படின்னு பேர் வச்சு அவரை கௌரவிச்சிருந்தாரு முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள். சோ இதுக்கும் இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டி கே சண்முகம் அண்ணாச்சி, அந்த அவ்வை சண்முகம் அண்ணாச்சி இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட மாணவரா இருந்து அவரோட நாடக சபையில வளர்ந்தவர் தான் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள். சோ அவருக்கு சொல்லி கொடுத்த குருவுக்கு மரியாதை செலுத்தும் விதமாகத்தான் இந்த திரைப்படத்துக்கு அவ்வை சண்முகி அப்படின்ற பேரே கமல்ஹாசன் அவர்கள் வச்சிருந்தாங்க. நம்மளோட படத்துக்கான கலெக்ஷன் எங்கேயாவது பாதிக்கப்படுமோ அப்படின்னு நினைச்சு ஒரு கட்டத்து மேல போயிட்டு அப்ப நாங்க உங்க மேல கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள். அதுக்கு சுரேஷ் சக்கரவர்த்தி என்ன சொல்லிட்டாருன்னா,
தாராளமா என் மேல கேஸ் போடுங்க. ஏன்னா நீங்களும் மிஸ்ஸஸ் டவுட் ஃபேர் பார்த்து தான் காப்பி அடிச்சு எடுக்கிறீங்க, நானும் மிஸ்ஸஸ் டவுட் ஃபேர் பார்த்து தான் இந்த சீரியல காப்பி அடிச்சு எடுக்கிறேன். இது ஒன்றும் உங்க சொந்த கதை கிடையாது இல்ல, அதனால நீங்க தாராளமா கேஸ் போடுங்க, நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சக்கரவர்த்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்றாரு. என்னடா அந்த மனுஷன் இப்படி ஸ்ட்ராங்கா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் கமலஹாசன் அவர்கள்லாம் வந்துட்டு அப்படியே அமைதியாயிட்டாங்க. அவங்க அந்த படம் ரிலீஸ் வேலைகள்ல மும்முரமா இறங்கிட்டாங்க. சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்கள் அந்த சீரியலை அவ்வே சண்முக ரிலீஸுக்கு முன்னாடி, அதாவது தீபாவளிக்கு முன்னாடியே சன் டிவியில 13 வார தொடர ஒளிபரப்பிட்டாரு. ஆனா என்னதான் இந்த மாதிரியான தடைகள் அந்த படத்திற்கு இருந்திருந்தாலும் கூட தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன அவ்வே சண்முகி பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா இருந்தது. அது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஆன எல்லா கலெக்ஷனையும் இந்த அவ்வே சண்முகி திரைப்படம் உடைச்சிருந்தது. தமிழ்ல மட்டும் இல்ல, மலையாளம் தெலுங்குல கூட இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமா கமல்ஹாசன் அவர்களுக்கு அமைஞ்சிருந்தது. இவ்வளவு பெரிய வெற்றியை அப்படியே ஹிந்திலயே நம்ம கொண்டு போனோம் அப்படின்றதுக்காக இந்த அவ்வே சண்முகி திரைப்படத்தை சாச்சி 420 அப்படின்னு ஹிந்தியில தமிழ்ல நடிச்ச மீனா கதாபாத்திரத்துக்கு பதிலா தபு அவர்களை வச்சு எடுத்திருந்தாரு கமல்ஹாசன் அவர்கள். இந்த சாச்சி 420 திரைப்படம் பாத்தீங்கன்னா ஹிந்தியில 1997 காலகட்டங்களிலேயே 4.5 கோடிக்கு வியாபாரமா இருந்தது. சோ அவ்வளவு பெரிய மார்க்கெட்டை ஹிந்தியில வச்சிருந்தாரு கமல்ஹாசன் அவர்கள். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1996 இந்தியன் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. தபு அவர்களுக்கு வாட்சிஸ் அப்படின்ற ஒரு ஹிந்தி படமும் 1996 ரிலீஸ் ஆயிருந்தது. 1997 சாச்சி 420 அப்படின்ற இந்த ஷூட்டிங் எடுக்கும் போது கமல்ஹாசன் அவர்களுக்கும் இந்தியன் திரைப்படத்துக்காக நேஷனல் அவார்டு கொடுத்துருந்தாங்க. அட் சேம் டைம் அந்த படத்துல ஜோடியா நடிச்ச தபு அவர்களுக்கும் மாச்சியஸ் திரைப்படத்தில் நடிச்சதுக்காக நேஷனல் அவார்டு அந்த வருஷம் கொடுத்துருந்தாங்க. சோ இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களை கொண்டதுதான் கமல் சாருடைய இந்த அவ்வே சண்முகி திரைப்படம். இப்போ இந்த திரைப்படம் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, சலிப்பு ஏற்படுத்தாத ஒரு ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட் மாதிரி தான் இந்த அவ்வே சண்முகி திரைப்படத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு கமல்ஹாசன் அவர்கள். நமக்கு இந்த சலிப்பை ஏற்படுத்தாத விதத்துக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் கிரேசி மோகன் அவர்களுடைய அந்த வசனங்கள். கமல் சார் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வைரம் அப்படின்னா அது கிரேசி மோகன் அவர்கள் தான். சோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான வசனங்கள், அந்த அளவுக்கு இப்பவும் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய வசனங்களை கிரேசி மோகன் அவர்கள் அப்பயே எழுதிட்டாங்க. ஸோ இந்த திரைப்படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றதையும், அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் எனக்கு இந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எந்த சீக்வன்ஸ் சொல்லுங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எந்த திரைப்படம் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, டைம் போனதே தெரியல. அதே மாதிரி ஏன் இத்தனை நாள் இந்த படம் எத்தனை நாள் பார்த்தாலும் சலிக்காமல் இருந்திருக்குது அப்படின்னா, அவ்வளவு கட்டி போட்ட மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே டயலாகு நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம். சீன்லேருந்து காமெடி வந்து எல்லாம் எல்லாரோட நடிப்புமே சூப்பராக இருக்குது, அதை பார்த்து ரசிச்சு இருந்துட்டோம். ஆனால் அந்த டயலாக்லாம் யார் எழுதுங்கிற போது கொஞ்சம், அதாவது முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது விட்ட திரும்ப அதுக்கப்புறம் பார்க்கும்போது இவர் கிரேஜி மேகன் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு தெரிய வந்ததுக்கப்புறம் அவரோட படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவரோட அந்த இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஓ கிரேஜி மோகன் தான் வந்து வசனம் எழுதியிருக்காரு தெரிஞ்சதுக்கப்புறம் நல்லா பார்த்துருக்கோம். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தெரில, ஆனால் அவர் பண்ணியிருக்காங்கிறது அது அவர் மிக பின்புலமாக இருந்து அவ்வளோ பண்ணியிருக்காங்கிறது நமக்கு தெரியல. அப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் எல்லா என்னென்ன பண்ணால் அந்த படம் ஓடுமோ, என்னென்னலாம் வந்து நம்ம எதிர்பார்க்க அந்த காலகட்டத்தில் இல்லாமல் இருந்துச்சு. எல்லா டெக்னாலஜி போட்டிருக்காங்க, வசனம் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஒவ்வொருத்தர் கேரக்டரைசேஷன் பாருங்கள், மணிவண்ணன் தனி ட்ராக்ல இருப்பார், நாகேஷ் எப்போ பார்த்தாலும் பிடிச்சிட்டு அவரும் ஒரு கேரக்டர் இருப்பார், மணிவண்ணனுக்கு ஒரு கேரக்டரைசேஷனு, ஜெமினி கணேசனுக்கு ஒரு மாதிரி சூப்பராக பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அதே மாதிரி இது அரை மணி நேரம் போச்சானே டைம் போனதே தெரியல, அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தேங்க்ஸ் டு தமிழ் லைட், அப்புறம் இந்த வீடியோ பார்க்க சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிறைய நல்ல நல்ல வீடியோவாக சொல்கிறீங்க. அதே மாதிரி அடுத்த ஏதோ நல்ல வீடியோவுக்கு என்ன பண்ண என்ன வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வலஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.